அந்த திருசோட நீ வேணா நம்பலாம், நாங்க நம்ப மாட்டோம். பணத்தை யாரோ அடிச்சிட்டு போல, அவளே பதுக்கி வச்சிட்டு போய் சொல்றான் தெரியுமா? மா எதுக்கு தேவையில்லாத டிஸ்கஷன். போலீஸ்ல ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்தா அவங்களே நாளை தட்டு தட்டி பணத்தை வாங்கி தர போறாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு போலீஸ்? ரமணா நீ ஒரு வேளை சொல்லு, அவங்ககிட்ட இருந்து பணத்தை நான் வாங்கி காமிக்கிறேன். சரின்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட் தான் நல்லவர் இல்லன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல? இனிமேலாவது உங்க ஃப்ரெண்ட தலமுழுகிட்டு நாங்க சொல்ற பேச்சு கேளுங்களேன். போதும் நிறுத்துங்க. கீழே ஒரு 10 ரூபாய் பணம் கிடைச்சதுன்னா நான் எடுத்து பாக்கெட்ல போட்டுப்பேன். அதே அவங்க கிட்ட கிடைச்சதுன்னா அதை எடுத்துட்டு போய் கோயில் உண்டியில போட்டுருவேன். திருடினாதான் உசுறு பழிக்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்தா கூட தான் உசுறு விட்டுருவானே தவிர அடுத்தவன் பணத்துக்காக அவனுக்கு ஆசைப்பட்டதில்ல. அவன் யாரு? அவனை பத்தி இங்க யாராவது தப்பா ஒரு வார்த்தை பேசுனீங்க கொலை விழும். நமஸ்காரம். நமஸ்காரம். என் பேர் ஸ்ரீனிவாசன். இங்க ரமணாங்கிறது நான் தான். சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன சந்தேகம், அதை தீர்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. என் நிலத்தை வைக்கிறதுக்கு ஒரு புரோக்கர் கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவர் ஒரு பார்ட்டியை கூட்டு வந்திருந்தாரு. 10 லட்சம் ரூபாய் பணத்தை மொத்தமா கொடுத்துட்டு அமாவாசை அன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. சார் வந்தது உங்க ஃப்ரெண்டு திருநவக்கரசு தான். அவர் எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லாதவர்னு கேள்விப்பட்டேன். இந்த பணம் தப்பான வழியில வந்திருந்து அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் அலைய கூடாது பாருங்க, அதனால தான் விசாரிச்சு தெளிவுபடுத்திக்கலான்னு வந்தோம். சார் நீங்க சந்தேகப்படு சரிதா சார், அந்த பணம் திருவள்ளுவர் கிடையாது, என்னுடைய மாப்பிள்ளை. மாமா யோ உன்னே சார் பாரு, யாரை பத்தி அத பக்கத்துல விடு. அவர் ஏன் சார் சடை பிடிச்சு இருக்கீங்க? நடிக்கிறதுக்காக காசு வாங்கி போய் சொல்றவன வேற என்னையா பண்றது? நானும் உன்ன மாதிரி பல லட்சங்களுக்கு அதிபதி தம்பி, காசை வாங்கிட்டு போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உனக்கு இல்லனா அப்ப வேற யாருக்கு? என்ன அந்த திருவோட வீட்டு கூட்டிட்டு போங்க, உங்களை நான் நம்ப வைக்கிறேன். ஒன்னும் இல்லடா, இந்த ஆளு உன் மேல ஏதோ குத்தம் சொல்றாரு, அது உண்மை இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இவங்களெல்லாம் இந்த இடத்துல அடிச்சு துவைச்சு தொங்க போட்டுறேன். தம்பி காலையில வீட்டுக்கு வந்து என் நிலத்தை வாங்குறதுக்கு நீங்க தானே 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தீங்க. என்ன சைலண்டா இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. நீங்க பணம் கொடுத்ததுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஏன்டா தயங்குற? இல்லங்கறத சொல்டா, இவங்கள நான் பாத்துக்கிறேன். என்னால மறுபடியும் உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது. எல்லாரும் போல எனக்கு பணத்து மேல சந்தோஷம். எத்தனை நாளைக்கு பின்னாடி வேலைக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கிறது? நானும் உன்ன மாதிரி ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். என்ன பண்ணிச்சு? துரோகி, நம்பிக்கை துரோகி. எப்படிரா எப்படிரா அப்படி நினைக்க உனக்கு மனசு வந்துச்சு? நம்ம நட்புக்கு நீ வச்சிருக்கிற வேலை வெறும் 10 லட்சம் தானே? நீ கேட்டிருந்தா கோடி கோடியா கொடுத்துருப்பனடா. சாகடிச்சிட்டடா, என்ன சாகடிச்சிட்டடா. பூமி தான் நான், சூரியன் நீ, இதே மாதிரி கடைசி வரைக்கும் நான் சுத்திட்டே இருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீ செத்துட்டடா. செத்துட்டேன் 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 செத்துட்டேன்.